தமிழக அரசிற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கு வேண்டுகோள் தான். நாங்கள் சிரித்து பேசி மழிப்பு சமாளிக்கிறமே வெளியே மனதெல்லாம் வலி வேதனை. தயவு செய்து நீங்கள் இந்த விடுதலை யோசிங்க. ஆதிநாதன் குழு என்ன சொன்னாலும் இதெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் ஒப்புக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஏ கே ராஜன் தலைமையில் ஒரு குழு போட்டிங்க ஐயா, நீதியரசர் ஏ கே ராஜன் குழு, அவர் எல்லாம் ஊர் ஊராக சுற்றி கேட்டுட்டு நீட்டு வேணாம்ங்கிறாங்க 80 விழுக்காட்டு மக்கள். ஐயா அதத்தாயா ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், 80 பேருக்கு மேலே செத்து வேற சொல்லிட்டோம்யா, அதுக்கு மேலே அது ஒப்புக்கு ஒரு அறிக்கை. ஆனால் நீட்டுக்காக ஒரு குழுவை போட்டு ஆய்வு செய்து வாங்கி வைத்த நீங்கள் நீட்டை ஒழிக்கல தடுக்கல, மறுபடியும் எங்களை நீட்டு தான் எழுதி வைத்தீர். அதை போல ஐயா ஆதிநாதன் குழு வந்து யார்கிட்ட விசாரிக்க போகுது? இதை சிறையில் வாடுகிற எங்கள் இஸ்லாமிய சொந்தங்களின் குடும்பத்திட்ட கேட்குமா? சொல்லுங்க கேட்குமா? யார்கிட்ட கே? பொதுவான மக்கள்கிட்ட கேட்டா சிறையில் இருக்கிற இஸ்லாமியெல்லாம் தீவிரவாதிங்க சொல்லுவான். அந்த கருத்து உருவாக்கத்தை நீ பொது புத்தியில் ஏற்றி வச்சிருக்கு. அவர் வந்து விடுதலை செய்ய வேணாம்னா விடுதலை செய்ய மாட்டீங்களா? அதனால அது அவசியமற்றது. நீங்க நினைச்சா வந்து கையெழுத்திட்டு விடுதலை செய்யலாம். உங்களை எதிர்ப்பதற்கு யார் இருக்கா? உங்கள்ட்ட முழு அதிகாரம் இருக்கு. அதுதான் எங்க தங்கை அனீஷ் பாத்மா சொல்றாள், உங்க கட்ட விரல்ல இருக்குது, உங்க ரெண்டு கை விரல்ல இருக்குது, கையெழுத்துல இருக்குது எங்கள் விடுதலை செய்யுங்க. உங்களை எதிர்கட்டும் அதை தற்காத்துன்னு சண்டை போட தான் நான் இவ்வளவு பெரிய படையை வச்சிருக்கேன். நீங்க ஏன் நீங்க இதுக்கு கவலைப்படுறீங்க? தயவு செய்து செய்யுங்க. நான் பாளையங்கோட்டை முடிச்சு ராமநாதன் போறதுக்குள்ள விடுதலை பட்டிருக்கேன் கிரண தம்பி. அதனால இது கண்டன ஆர்ப்பாட்டம் என்று சொல்லுவதை விட ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் வேணா எடுத்துக்கலாம். நீங்க நாங்க கண்டிக்கிறோம்னு சொல்ல முடியாது, கோரணு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தான். அது நீண்ட காலமா என் மக்கள் கால் நூற்றாண்டை தொட்டு சுமந்து வருகிற அந்த வழியை கொஞ்சம் தொடங்கிறோம், விடுதலை செய்யுங்கிறோம், மிச்சம் இருக்க வாழ்க்கையாவது நிம்மதியா வாழ விடுங்கிறோம். இந்த எல்லா கைதிகளோடவும் நான் வாழ்ந்திருக்கேன் பாருங்க. இந்த 38 சிறை கைதிகள், இந்த 7 சிறை கைதிகள், எங்கள் அக்கா விட அவங்க தனியார் பெண் சிறை, இவங்க. நான் என்ன பண்ணிடுறேன், என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன்னு பேசிடுறேங்க. அதுக்கு என்ன பண்ண, அலுவலகத்துக்கு போகிறதுக்குள்ளே வந்துடுச்சுங்க காவல்துறை, வந்து கைது பண்ணிட்டது. என்னை எப்படி வண்டி ஓடும், நாங்கள் என்னை கைது பண்ணிட்டு போகும்போது இவங்களாம் நம்ப முடியாதா பாருங்க, டயர் புகை வருங்க மேலே எனக்கு. ஆ ஐயா கொஞ்சம் மெதுவாக போங்க, நான் எங்கேயும் தப்பிச்சு போக போகிறது இல்லையே, நான் ஏன் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் மாதிரி? சாரி சாரி சாரி, உங்கள் ஆளுக்கு பின்தொடர்ந்து வருவாங்க, உங்கள் ஆளுக்கு வர்றாங்க ஐயா, உங்களை வேணே இப்போ இவங்களை அடிச்சு போட்டு என்னை பிடிச்சிட்டு போக போகிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, சும்மா கூட வருவாங்க, அண்ணன் கைது பண்ணிட்டு போகிறாங்க, கொண்டு போய் புழல் சிறையில் கொண்டு போயிட்டாங்க. உள்ளே போயிட்டேன், எல்லா சிறையும் பார்த்துருந்த புழலை பார்க்கல, உள்ளே போவோம்டா அப்படின்னு உள்ளே போயிட்டேன். கட்டடம் நல்லா புதுசாக இருக்குது பரவாயில்ல போவோம்னு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து வாங்க 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 சார் சார் வாங்க சார் 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 தப்பிட்டு வாங்க 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 வண்டி 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 திரும்பி எங்கேயும் வேகமாக ஓடுது, வேற எங்கேயும் ஓடுது, இது எங்கேயும் கொண்டு போறீங்க? பாகிஸ்தானுக்கா வேற எங்கேயும் கொண்டு போறீங்களா? எங்கேயும் கொண்டு போறீங்களா? இல்லை இங்கே வாங்க 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 வாங்கினா போனால் வேலூரில் போய் நிற்குதுங்க. இங்கே வச்சா தினம் கட்சிக்காரன் வந்து பார்த்துருப்பா, அதாவது கூட்டமாக இருப்பான்ட்டு கொண்டு வேலூரில் போட்டால் வெள்ள லாரி விட்டு வண்டி கட்டி வரேன் அங்கே பார்க்க. அங்கே போனால் எங்கள் அக்கா பெண் சிறையில் இருக்கிறாங்க, மீதி எல்லா தம்பிகளும் என்னோட சிறையில் வைக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு சிறைக்குள்ள ஒரு சிறை, எனக்கு சிறைக்குள்ள ஒரு சிறை. ஒரு சிறை இருக்குங்க, அதில் எல்லாரும் ஒரு வகையில் இருப்பாங்க, எனக்கு தனியாக ஒரு வளாகம் கட்டி அதுக்குள்ளே ஒரு சிறை. ஒரே ஆள் நான், இந்த புத்தர் மாதிரி உட்கார்ந்துருக்க வேண்டிய காந்தி மகான் கதர் நுறுப்பாக உட்கார்ந்துருக்க வேண்டியது. ஒன்று ஒரே ஒரு காவலர் வருவார், அவர் வந்து ஐயா ஐயா சாப்பிட்டு படிங்க ஐயா, நல்லா இருப்பீங்க சாப்பிட்டு படிங்க. செயலில் இருந்துலாம் இருக்கு, நம்ம அம்மா கூட இவ்வளோ நாள் நம்மளை பிடிக்கிறது இல்லை சார், சாப்பிட்டு படிங்கயா சாப்பிட்டு ஒரு தடவை கூட சொன்னது இல்லையா நம்ம அம்மா, இவரப்பா இவ்வளவு பாசக்காரங்களா நம்ம. அதில் 6 மாதம் வச்சு அடைச்சி விட்டார். அந்த காலகட்டத்தில் தான் என் தம்பிகளை வந்து, அது வரைக்கும் என்ன ஒரு 20 ஆண்டு இருக்குமா, 20 ஆண்டு இருக்கும்ல, 20 ஆண்டுகளில் மொத்தமாக 3000 பேர் தான் பார்த்துருக்காங்க மனு போட்டு. ஆனால் நான் சிறையில் இருந்த 6 மாதத்தில் 50,000 பேர் பார்த்துருக்கேன் வந்து மனு போட்டு. அவர்கள் அந்த சிறையில் இருக்கிறார்கள் என்பதே அப்போதான் தெரியுது. என் தம்பி ரவிச்சந்திரனை மதுரையில் அடைச்சிட்டாங்க, இவங்க எல்லாம் அங்கே இருந்தாங்க.
அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து இது வெளியிலே தெரிய வருது, இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாகவே ஆகுது. அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஐயா கருணாநிதி அவர்களுக்கு நன்றி சொல்லணும் நம்ம, இல்லையா? என்னைய புழல் அடைச்சிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்காரு, உண்மையிலே தெரிஞ்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி கோவை சிறையில் இருக்கும்போது தான் நான், நம்ம அப்பா பாஷா எல்லாரும் எனக்கு ரொம்ப நெருக்கம் பழக்கம். என் தம்பி அபுதாயர் அவன் வேற வேற சிலையில் இருந்தான். அந்த காயம் எனக்கு இருக்கிறதுனால இதை நான் வந்து இதில் தீவிரம் காட்டுறேன். இல்லைனாலும் நான் பொதுவான பிரச்சனைக்கு இப்போ என் தங்கச்சி அனீஷ் பாத்திமா சொன்ன மாதிரி என்ன ரோஹிங்கிய மக்களுக்கு போராடினேன், பர்மாவில் தாக்கப்பட்டது சிறிய மக்களுக்கு போராடினேன், எல்லாருக்கும் தானே நாங்கள் போராடினோம். நான் எங்களுக்கு அப்படி கிடையாது, என் இனம் சார்ந்தவர்களுக்காக போராடணும்னு இல்லை. காஷ்மீரில் வாழ்கிறவனா என் இனமா என் ரத்த சொந்தமாக அப்படி இல்லை. ஆனால் என்னையை போல அவனும் ஒரு தனித்த பேரினம், தேசிய இனம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவங்களோடு சேர்ந்து போராடினோம். இந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை அனுபவித்து வர எங்கள் உறவுகளின் விடுதலை கனவை நனவாக்கி தர வேண்டிய, நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாண்புமிக்க தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. அதனாலே அவர்கள் கரங்களை இறுகப்பற்றி அன்பொழுக வேண்டுகிறோம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை அனுபவித்து வருகிற எங்கள் இஸ்லாமிய கைதிகளை, சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள். 7 தமிழர்கள், என் அக்கான் உள்ளிட்ட 7 தமிழர்களையும் நீங்கள் சொன்னது போல 161 சட்டநீதியை பயன்படுத்தி விடுதலை செய்யுங்கள். அது உங்களால் முடியும், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, செய்யுங்கள் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை. கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கோடி கைகள் கூடி இணைந்து போராடுவோம் என்கிற உறுதியை ஏற்போம். என் அன்பு உறவுகளே, நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழ்.